ஆறு செயின் பின்னிக்கணும். அஞ்சு செயின் பின்னதும் இது ஆறாவது செயின். இந்த ஆறாவது செயினை வந்து ஃபஸ்ட்டு செயினில் தைச்சுக்கணும். ரெண்டு செயின் பின்னிக்கணும். இப்போ இதை ஒன்றா மாற்றணும். இது மாதிரி அஞ்சு தரம் பின்னிக்கணும். அஞ்சு தரம் பின்னதுக்கப்புறம் இது இப்படியே வச்சுட்டு முதல் செயினில் கொடுத்து தைச்சுக்கணும். முதல் செயினில் சேர்த்து பின்னணும். ஒன்று ரெண்டு. அடுத்தது இந்த செயினில் இதே மாதிரி பின்னணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இப்போ அடுத்தடுத்த செயினில் பின்னிட்டு வரணும். சேர்த்து தச்சிடணும். இந்த நூல் அங்கங்கே சொருகி விட்டுறணும். வேறு நிறத்தில் நூல் எடுத்து தைச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய நூல், அதனால சின்ன ஊசி எடுத்துருந்தேன். இதுக்கு கொஞ்சம் பெரிய ஊசி இதே தையல் முறை தான். இதில் வந்து ரெண்டு ரெண்டு தைச்சுக்கணும்.
இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பின்னிட்டு வரணும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டை சுற்றி பின்னிட்டு வரணும். ரெண்டு செயின் பின்னிக்கணும். இதே மாதிரி ரெண்டு தரம் பின்னிக்கணும். அஞ்சு செயின் பின்னதுக்கப்புறம் சேர்த்து கட்டணும். இப்போ பக்கத்தில் தைக்கணும். ரெண்டு தைச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு தரம் தைக்கணும். இதுக்கு பக்கத்தில் ஒரு தரம் தைக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு தரம், ரெண்டு இது சேர்த்து பின்னிருக்கோம். இங்கே வந்து ரெண்டு இது தனித்தனியாக பின்னணும். அதுக்கப்புறம் சேர்த்து பின்னணும். அதுக்கப்புறம் தனித்தனி, அப்புறம் சேர்ந்து இந்த மாதிரி சுற்றி பின்னிட்டு வரணும். ரெண்டு பூ சேர்த்து தைச்ச இடத்துல தைச்சுக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு பின்னணும்.
இதில் வந்து ரெண்டு பண்ணியிருக்கேன். இதில் எல்லாம் ஒன்று ஒன்று பின்னணும். மூணு இது வந்து ஒன்று ஒன்று பின்னணும். இந்த ரெண்டு இது சேர்த்து பின்னியிருக்க இடத்துல எல்லாம் ரெண்டு பின்னணும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று, அதுக்கப்புறம் ரெண்டு. ஒன்று இதில் ஒன்று ஒன்று, அதுக்கப்புறம் ரெண்டு. இது மாதிரி சுற்றி பின்னி வரணும். இப்போ இதே மாதிரி இன்னொன்று தைச்சிக்கணும். இதில் ஆறு, அதுக்கப்புறம் இடை இடையே ரெண்டு ரெண்டு பின்னணும். அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பின்னிட்டு இடையில் ஒன்று பின்னணும். அடுத்தது ரெண்டு ரெண்டு பின்னிட்டு இடையில் வந்து ரெண்டு பின்னணும். இதில் வந்து ரெண்டு ரெண்டு பின்னிட்டு இடையில் மூணு வரும். இப்போ அடுத்த வரிசை மூணு செயின் பின்னிக்கணும். இப்போ பின்னல் மாறும். நாலு தரம் பின்னிக்கிறேன். இப்போ அடுத்ததில் தைக்கணும். இதே மாதிரி சுற்றி பின்னிட்டு வரணும். ரெண்டு இது பின்னியாச்சு. இதை சுற்றி ஒரு கலர் தைச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தைக்கணும். திருப்பி வச்சுக்கணும். இந்த செயினில் வெளிப்பக்கம், அதேமாரி இந்த பக்கம் செயினில் வெளிப்பக்கத்தில் தைச்சுக்கணும். இந்த நூல் அங்கங்கே சொருகி விடணும். இப்போ இந்த ஜிப்பை வச்சு தைச்சுக்கலாம். சுற்றி தைச்சிட்டு வரணும். இதே நூலில் வேணாலும் பின்னி எடுத்துக்கலாம்.